வணக்கம். 28 ஜூலை சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவான 1950லேருந்து கிட்டத்தட்ட 104 தடவை வந்து அமெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் திருப்பி ரிவோக் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 28 ஜூலையில் நடந்தது அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இன்சிடெண்ட். 97th அமெண்ட்மெண்ட்டை அவங்க ரிவோக் பண்ணியிருக்காங்க, அதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல சட்ட வல்லுநர்களும் மாநிலங்கள் தலைவர்களும் இதை வந்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்தியிருக்காங்க. என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா 1950ல் வந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியாவை வந்து இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி அப்படின்னா ஆஃப் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களாலே ஆட்சி செய்வாங்க, இதுதான் வந்து டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியை காக்கிறதுக்கு வந்து மொத்தம் 3 இண்டிபெண்ட்டான ஒரு பாடி வச்சுருக்காங்க, ஆர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து ஜுடிஷியரி, அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா the so-called government officials, that includes IAS, IPS officers ஆக இருக்கட்டும், இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அந்த நிர்வாகம் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருவாங்க, அதோட தலைவர் வந்து பிரசிடென்ட். அடுத்தது வந்து நமக்கு ஜுடிஷரி. ஜுடிஷரிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட், அபெக்ஸ் கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் வந்து நீதித்துறை, ஜுடிஷரி கீழே வருவோம். இதோட ஹெட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. மூன்றாவது வந்து நமக்கு இருக்குது லெஜிஸ்லேச்சர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள். இவங்க எல்லாரும் தான் வந்து லெஜிஸ்லேச்சர் கீழே வருவாங்க. இவங்களோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் பாடிஸ் இண்டிபெண்ட்டாக வந்து டெமோக்ரஸியை கட்டி காக்கணும் அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் ஏற்பட்டாலும், இல்லை அந்த கான்ஸ்டியூஷன் படி நடக்காமல் இருக்கும்போது ஜுடிஷியரி வந்து அதிகமாக இன்டர்வியூன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, இல்லை இல்லை நம்ம கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய தடவை கொடுத்துருக்காங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட 104 தடவை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், 1950லேருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் கிட்டத்தட்ட 104 தடவை வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சில விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க டு கவர் த ப்ராப்பர் மீனிங். கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்டையர் இந்தியாவை வந்து கட்டி காக்குது. அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் அனைத்து விதமான சட்டங்களும், அது புது புதுசாக உருவாக்குற லாஸாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனோட அடிப்படையில் தான் வந்து எல்லாமே உருவாது. அதனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு இந்தியன் பொலிட்டி அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதாவது இந்தியன் பொலிட்டி அப்படிங்கிறதுல அதிகமாக வர சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை பற்றி தான். இது வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுற பார்லிமெண்ட்டில் நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணணும், பர்டிகுலர் ரீசன் வேணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த ரீசனை வந்து பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த பார்லிமெண்ட் வந்து டிபேட் பண்ணுவாங்க, மெஜாரிட்டியாக அது அப்ரூவ் ஆச்சுன்னா தென் அந்த பில் ராஜ்யசபாவில் பாஸ் ஆகும், பிரசிடென்ட் கிட்ட கன்டெஸ்ட் வாங்கிட்டு தே வில் அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அப்படிப்பட்ட 97th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சொசைட்டிஸ் வந்து ஆர்டிகல் 19லையும் அப்புறம் ஆர்டிகல் 42லையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட மொத்த அதிகாரத்தை வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ எப்படி இதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ப்ராப்பராக நிர்வகிக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனலி சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்டையும், சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியை போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னாங்க. யூனியன் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்குது, 97 இருந்துச்சு, அப்புறம் 3 எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணாங்க. 100 ஐட்டம்ஸ் இருக்குது, இலாக்கள் எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 66 இருந்துச்சு, இப்போ அதை 5 ரிமூவ் பண்ணிவிட்டு 61 ஐட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே மாநிலங்களுக்கான உரிமையில் வரும். அடுத்தது பார்த்தோம்னா கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் காமனாக இருக்கிறது தான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். அதில் மொத்தம் 52 ஐட்டம் இருக்குது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணி தான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்கணும். 100 லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை 61 இருக்கட்டும், இல்லை 52 இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த பர்டிகுலர் ஃபீல்டில், அந்தந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவில், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கு பர்டிகுலர் அந்த லிஸ்ட்டில் இருக்கோ அந்த கவர்மெண்ட் வில் ஹாவ் தி ஹையஸ்ட் சே. போலீஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ போலீஸ்க்கான ஃபுல் கண்ட்ரோலும் அந்தந்த மாநிலங்களுக்கான கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், ஆந்திரா போலீஸாக இருக்கட்டும், இல்லை கோவா போலீஸாக இருக்கட்டும், கர்நாடகா போலீஸாக இருக்கட்டும், இதனால் போலீஸ் வந்து அந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் ஆர்மி நேவிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரிச்சிருக்காங்க. இப்போ ரயில்வேஸ் வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும், ஸ்டேட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா பார்த்தா அப்போ தான் நிர்வாகம் வந்து ரொம்ப கிளியராக பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஆனால் சில லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக தான் இருக்க முடியுங்கிறதுனால தான் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்குனாங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 ஐட்டங்கள் இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் படி 1976 கல்வியை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கு நம்மளால் சரியான விடை காண முடியல. ஏன் அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு தான் அதில் இருக்கிற வாய்ஸ் அதிகம், வெயிட்டேஜ் அதிகம். அதனால் நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ 20th ஜூலையில் 97th அமெண்ட்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கான ஃபுல் கண்ட்ரோலும் ஃபுல் பவரும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதிர்த்து 2012 குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இல்லை இல்லை அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஸ்டேட்டோட ஐட்டங்கள், இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டி எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வரும், இதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னாங்க. அதை எதிர்த்து இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. அது போட ஜட்ஜ்மெண்ட்டு தான் 20th ஜூலை 2021 வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, குஜராத் ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சோ அது சரியான தீர்ப்பு. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது, மாநிலங்களுக்கு தான் இதுக்கான ஃபுல் அதிகாரம் இருக்குது. குஜராத் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்களோ அது வந்து முற்றிலும் வேலிடான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலியமாக 97th அமெண்ட்மெண்ட் பண்ண எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் யாருக்கு பெனிஃபிட்னு பார்க்கலாம். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது இங்கிலாண்டில் ஆரம்பித்த ஒரு கான்செப்ட். அதாவது ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர் வந்து சமூக ஆர்வலர், இங்கிலாண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அதை பணக்காரங்க வந்து ஏழை மக்கள் மேலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ சரியான ஒரு நிதி கிடைக்காம இருந்தது. அப்படி ஒரு நிதி கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல முயற்சியில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கூட்டுறவு சொசைட்டி. அப்படி தான் முதன் முதல்ல ராபர்ட் ஓவனால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்கிற கான்செப்ட் வந்து உருவாச்சு. இதை பார்த்துட்டு இந்தியாவில் 1892 சார் ஃப்ரெட்ரிக் நிக்கோல்சன்ங்கிற ஒரு பிரிட்டிஷர் அப்போ இருக்கிற கவர்னர் ஆஃப் மெட்ராஸை போய் பார்த்துட்டு இந்தியாவிலையும் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கணும், இங்கிலாண்டில் உருவாக்குன மாதிரி இந்தியாவில் உருவாக்கணும், ஏன்னா இங்கேயும் நிறைய மக்கள் இருக்காங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி உருவாக்குனா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நல்ல அடிப்படையில் உருவாக்குனாங்க. 1919 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அப்போ இருந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு ஆக்டே பாஸ் பண்ணாங்க. அதன் மூலிமா முதன் முதல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து இங்கே உருவாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஸ்டேட் லெவல்லையும் இல்லை ரீஜனல் லெவல்லையும் வந்து ஒரு சொசைட்டிஸில் உருவாக்குனாங்க. 1930s பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நம்ம இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஏழைகளுக்கு உதவுற மாதிரி தொழிலோ இல்லை ஐடியா கொடுக்கறதோ, உற்பத்தி பண்ண பொருளை வந்து விநியோகம் பண்ணுறதோ இல்லை அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு சந்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரொம்ப அதிகமாக உதவுனுச்சு. இதே கான்செப்டை தான் நம்ம 1947 அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தா, இந்த பஞ்சாயத்து ராஜ், இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் கான்ஸ்டியூஷன்லேயும் ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, ரூரல் மக்களை அதாவது கிராமப்புற மக்களை வந்து அதிகமாக எம்பவர் பண்ணும். கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு. அதனால் கிராமத்தில் இருக்கிற மக்களை எம்பவர் பண்ணும், அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை உண்டாக்கணுங்கிறதுனால தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உருவாக்குனாங்க. இதன் மூலிமா அந்த மக்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு லோனோ இல்லை ஈஸியான முறையில் ஒரு நாலேஜோ ஒரு வழிகாட்டுதலோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல அடிப்படையில் தான் வந்து உருவாக்குனாங்க. அதை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணணும், ஏன்னா அந்தந்த ரூரல் மக்களுக்கு தான், அந்த ரூரல் மக்கள் இஸ் அ சொசைட்டி, இட்ஸ் அ கம்யூனிட்டி. ஒவ்வொரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூரல் ஏரியாவும் பார்த்திங்கன்னா அதற்கு உண்டான சில இட்ஸ் ஓன் கான்செப்டில் இருக்கும், அந்தந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு இருக்கிற தனித்தன்மை. இந்த தனித்தன்மையை வந்து நம்ம போற்றணும். அதாவது அதை தான் வந்து நம்ம இந்தியாவே சொல்லப்போனால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்வாங்க. இந்தியாவில் வந்து பலவேறுபட்ட மொழி, அதாவது 8th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம்னா இந்தியாவில் 22 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, பலாயிரக்கணக்கான கல்ச்சர்ஸ் இருக்குது, டைலக்ட்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் வந்து இந்திய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கான கல்ச்சராக இருக்கட்டும், அந்த மக்களுக்கான பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அந்த நாகரிகமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு கால சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒரு பயிர் விளைவிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அதற்கான சந்தையாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் கட்டமைப்பில் கொண்டு வரக்கூடாது. அதனால தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு ஒத்துப்போகும், அதனால் ஸ்டேட்டுக்கு அதிகாரம் கொடுக்கணுன்ட்டு தான் கான்ஸ்டியூஷன்லேயே பண்ணாங்க. இதை வந்து 97th அமெண்ட்மெண்ட்டில் ரிவோக் பண்ணி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததை எகெயின்
சுப்ரீம் கோர்ட் நீதியை நிலைநிறுத்துகிற மாதிரி இதுக்கான அதிகாரத்தை மீண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மாநில அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி போல்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிக அளவில் நம்ம இந்திய நாட்டுக்கு வரணும். மக்களுக்கு எது தேவையோ, மக்களுக்கான திட்டங்களும் மக்களுக்கான தேவைகளும் கரெக்டான முறையில் சீக்கிரமாக அவங்களுக்கு சென்றடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுத்தால் மக்களும் நல்லா இருப்பாங்க, அதன் மூலமாக நம்ம நாடும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.